ஜோஷிமத்தில் உள்ள வீடுகளில் நீண்ட நாட்களாக விரிசல் ஏற்பட்டு வருகிறது இரண்டு மாதங்களுக்கு முன் இந்த ஊருக்கு வந்தோம் நிலத்திலும் வீடுகளிலும் விரிசல் ஏற்பட்டிருந்தது அரசு செவிசாய்க்கவில்லை அதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை என்று மக்கள் புகார் கூறினர் இரண்டு மாதங்களாக நிலைமை மேலும் மோசமடைந்து விரிசல் மேலும் விரிவடைந்துள்ளது நீங்கள் பார்க்கும் இந்த இடம் இரண்டு மாதங்களுக்கு முன்பு இப்படி இல்லை ஊடகங்களில் வெளியாகி வந்த பரவலான செய்திகளை அடுத்து மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் அவர்கள் தற்காலிக தங்குமிடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இந்த இடத்தை தற்போது முதலமைச்சர் பார்வையிடுகிறார் அதிகாரிகள் இங்கு முகாமிட்டிருக்கிறார்கள் ஆனால் இது மிகவும் தாமதம் என்று மக்கள் கூறுகிறார்கள் என் வாசமாக விட்டது யாராவது என்னை அழைத்தால் எனக்கு எரிச்சல் வருகிறது உறவினர்கள் என்னை அழைத்து நலம் விசாரித்தால் அவர்களிடம் காலையில் சொல்கிறேன் என்றுதான் அவர்களிடம் சொல்கிறேன் அதற்கு பிறகான பணவீக்கத்தை எண்ணி பாருங்கள் என் வயதையும் பாருங்கள் என்னால் இன்னும் பத்து வருடங்களுக்கு மேல் வேலை செய்ய முடியும் தொழிலில் தொண்ணூறு வயது வரை நீங்கள் பணியாற்றலாம் எங்கள் தகுதிக்கு ஏற்ப அரசாங்கம் எங்களுக்கு இழப்பீடு திட்டங்கள் போன்ற உள்கட்டமைப்பு திட்டங்களால் மூழ்கி வருவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் சரியான பசுமை அமைப்பு இல்லாததாலும் இந்த நகரம் நிலச்சரிவு குப்பைகளின் உடையக்கூடிய அடித்தளத்தின் மீது அமர்ந்திருப்பதாலும் மக்கள் தங்கள் சொத்துக்களை விட்டுச் செல்ல வேண்டிய அவலத்தில் உள்ளனர் அவர்கள் தங்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகிறார்கள் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகிறார்கள் அரசாங்கம் தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள் மேலும் அது தொடர்பான உத்தரவாதத்தை எழுத்துப்பூர்வமாக எதிர்பார்க்கிறார்கள் வாய்மொழியாக அல்ல विनीत खरे बीबीसी जोशीमठ उत्तराखंड